good morning. So happy Saturday. So நாங்க வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. சதீஷ் ஹாய் சொல்லுங்க. So சதீஷ் வந்து old favorite பாத்துட்டு இருக்காங்க. சாமி. சாமி மூவி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. என்னோட பெரிய favorite. எனக்கு ரொம்ப பிடிக்கும். So நான் வந்து நேத்து declutter பண்ணேன்ல அந்த things எல்லாமே எடுத்து வச்சாச்சு. Dress எல்லாம் அம்மா கேட்டா அம்மா வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு வேண்டி கேட்டா. So சதீஷோட dress என்னோடது ரெண்டு பேக் நிறைய இருக்கு. மகா மஹி கிளம்பியாச்சு. ஹாய் சொல்லுங்க. மகா வந்து சிம்பா, லிட்டில் சிம்பா. மஹிக்கு வந்து என்னமோ தெரியல, அவளுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை. அப்படிதானே மஹி? நல்லா இருக்கு, அழகா இருக்க, பிடிக்கும். ஆமா, நீங்க கமெண்ட் கொடுங்க. மஹியோட ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் கொடுங்க. ஆமா, ஓன் ட்ரெஸ்ஸும் ஓகே. ஸோ குட்டீஸ் ரெண்டும் விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்து சில பல வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். ஒன்று வந்து லஞ்சு, லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு இருக்கு, அது காணிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கடையில் இங்கே ஃபிஷ்ஷு போட்டேன். ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். சால மீன் பாருங்க. சரி, திருப்பி போட்டுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக மணக்க மணக்க குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. சாலை ஃபிஷ் ஃப்ரை. ஸோ கேபேஜ் பொரியலும் செஞ்சுருக்கேன். இதில் வந்து புளிக்குழம்பு இருக்குது, ரைஸ் வச்சு ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் விஷ் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15th. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மகா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லு. ஜாய் என்ன பார்த்து சொல்லு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த் சொல்லு. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ப்ரவுட் டு பீ எ இந்தியன். ப்ரவுட் டு பீ எ. சரி, என்கிட்ட ஒரே ஒரு flag மட்டும் தான் இருக்கு, அது மகாக்கு குத்தி விட போறேன். கை கை ஓகே. ஸோ இப்போ ஆட்டோ வந்தாச்சு. ஆட்டோவில் இப்போ போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து vlog எடுக்கிறேன். ஓகே, நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. மஹி குட்டியை பாருங்க, சோமா பேபிக்கு பில்லோவில் தூங்கிட்டு இருக்கா. வாங்கினியா மக்கா? இல்லையா? மஹி தூங்கிக்கோ, சச்ச வச்சிரு. தூங்கு தூங்கு தூங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வச்சு நான் உங்களுக்கு vlog எடுக்கிறேன். அம்மா வந்து பயங்கர பிஸி. ஸோ அனுஷாவும் வந்து பயங்கர பிஸி. அம்மா ஏதோ சமைச்சிட்ருக்கா, அது அனுஷா வீடியோ எடுத்துட்ருக்கா. ஸோ மகா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாவை காணுமே, மகாவை எங்கே காணுமே. மக பீக்கவும். ஓகே மஹி ஹாய் சில்லு. பேபி என்ன பண்ணுது? தள்ளி போ, நீ தள்ளி போய் உட்காரு கொஞ்சம். அப்போதான் நீ கேமராவில் வருவேன். அக்காவை காணுமா மகா? மகி அக்காவை பத்தியா? அக்கா எங்க மக்கா? அக்காவை காணுமே, அக்கா எங்க? அக்கா எங்கம்மா? மகா நீ வெளியே இருக்கியா? நீ இங்க இருந்தே கத்தியாத? ஆமா, யார் கத்துக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அம்மா வந்து, அம்மா
அம்மாக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. வந்து ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ எல்லாரும் அம்மாவுக்கு விஷஸ் சொல்லிருங்க. 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயாச்சு அம்மா. ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் வீக்கே வந்து கேக் வந்து கட் பண்ணாங்க. ஸோ என்னால் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி வர முடியல. அதனால் அம்மா அஞ்சனா வந்து கேக் ஆர்டர் பண்ணி கட் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அம்மாவுக்கு வந்து விஷஸ் சொல்லிடுங்க. ஸோ நீ என்ன ஃபீல் பண்ணு 100K வந்ததுக்கு? ரொம்ப சந்தோஷமா. ஆமா. ஸோ அம்மா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. இன்னைக்கு தான் அந்த வீடியோ ஆக்சுவலி வந்து பப்ளிஷ் பண்ணா யூடியூப் சேனலில். ஸோ ஆனால் பயங்கரமாக கமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு அந்த யூடியூப் சேனலில். ஏன் ஆர்த்திகாவை கூப்பிடல, ஏன் மகாமகி பேரை எழுதலை, ஏன் மகாமகி கூப்பிடல அப்படின்னு சத்தியமாக சொல்கிறோம். எனக்கு மனசுலேயும் சரி, யாருக்கு மனசுலேயும் சரி, உன் மனசுலேயும், யார் அஞ்சனா சுதன் யாருக்கு மனசுலேயும் அப்படி எதுவுமே ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் ஓஹோ ஆமாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து நாங்கள் யாருமே எதுவுமே தப்பாக நினைக்கவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் சொன்னதுனால நான் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண போயிருந்தோமா. டெசர்ட்டுக்கு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், சரி ஓகே கேக் ஆர்டர் பண்ணிடலாம், அம்மா கேக் கட் பண்ண மாதிரி இருக்கும் மகாமகி கூட. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதனால கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஐபேக். ஸோ இங்கே பாருங்கள், ஐபேக்கோலேருந்து ஐஸ்கிரீம் கேக்கு அம்மா வந்து மகாமகி கூட கட் பண்ணுறதுக்கு அஞ்சனா வந்து படுத்துட்டு எழுந்துச்சு. வா வா, உன்னை காணிக்கலாமா தாய். ஸோ சாய் பாருங்கள், சாய் தூங்கிட்டு இருக்கான், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவனோட இப்போ மெயின் வேலையே தூங்குது, சாப்பிடுது, பாத்ரூம் போகிறது. ஓகே. ஸோ கேக் கட் பண்ணிடுவோமா? அனுஷா எங்க? ஆச்சி வந்து எங்க இருக்கான்னு நினைக்காதீங்க, ஆச்சி வந்து படுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக். சாக்லேட், அது ஃபுல்லா சாக்லேட். சரி கட் பண்ணிடுவோமா அனுஷா? எடுத்துக்கோ, எடி கத்தி எடுத்துட்டு வா. சரி அம்மா, நீ ஏதாவது சொல்ல விரும்பியா? 100K சப்ஸ்கிரைபர்ஸ் பாசிட்டிவ் மட்டும்தான், எதை கமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி நீ பேசட்டோம். ஜஸ்ட் உன்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு சொல்லு. அச்சீவ்மெண்ட் வந்து என்னுடைய 100K வந்ததுக்கு வந்து இதுக்கு நான் முழு காரணம் எனக்கு சொல்லுவேன். சரி அம்மா சொல்லு, ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு பாசிட்டிவா மட்டும் சொல்லு. எனக்கு 100K வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, சீக்கிரம் 4 வருஷம் உழைப்பு. 4 வருஷம் ஆச்சா? 4 வருஷம் ஆகலையே. 4 வருஷம் ஆச்சு டி. 4 இயர்ஸ் ஆச்சுன்னா யூடியூப் ஆரம்பிக்க சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எங்க ஆர்த்தி தான் ரொம்ப வந்து அம்மா நீ போடுமா. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி வர முடியல, அதனால அனுஷா டேக் ஓவர் பண்ணிட்டான். சண்டே தோறும் இங்க வருவா. எவ்ரி சண்டே வரும்பொழுது அவ நிறைய என்னுடைய ரெசிபி எடுத்துட்டு போய் அவ வீட்டுல வச்சு அவ 2 நாளைக்கு ஒருக்க பப்ளிஷ் பண்ணி அப்படி பண்ணுவா. அவ ரொம்ப எனக்கு வேண்டி அவ ரொம்ப கொஞ்சம் சரி சரி ஓகே, புகழ்ச்சி பிடிக்காது எனக்கு, புகழ்ந்த புகழ்ச்சி பிடிக்காது. எடி ஒரு கத்தி எடுத்துட்டு வா. உள்ளத சொல்லணும்ல, கத்தி எடுத்துட்டு வா. எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, நானும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தொடர்ந்து என்னால போட முடிய மாட்டேங்குது. இப்ப கொஞ்சம் வந்து ஆமா போடணும்னா கொஞ்சம் சிரமம் தான். ஆமா, ஏன்னா அனுஷா வந்து அவளோட பிசினஸையும் பாக்கணும்ல, அதனால அவளுக்கு சிரமம். ஓகே. சோ சரி, இங்க பாருங்க, சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதனால அப்படி இருந்தது. இப்ப வந்து எனக்கு எல்லாரும் உங்களுடைய மெயினாட்டு உங்களுடைய சப்போர்ட்னாலதான் நினைக்காதீங்க. எங்க ஃபேமிலில எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாமே சேம் தான். அதனால எனக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாரும் மகி எப்படா ஆச்சு கட் பண்ணுவா, எப்படா காட்டே போடலான்னு இருக்கா சாக்லேட்டை ஐஸ்கிரீம்ல.
எங்களுக்கு வந்து நார்மல் கேக்கை விட எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப பிடிக்கும். அது வந்து டக்குன்னு செலவாயிடும். அதனால வந்து ஐஸ்கிரீம் கேக் ஆர்டர் பண்ணுறேன். மகி செரி வேணுமா? ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகே, ஸோ கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வ்ளாகை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்க பாருங்க, நாங்க போன எப்போ லாஸ்ட் எப்போ கட் பண்ணீங்க? 2 டேஸ் முன்னாடியா கட் பண்ண கேக். மஹி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். எதுக்கு மஹி வீட்டுக்கு போய் சாப்பிட போறியா? அவளுக்கு இந்த கலரை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிட்டா. ஸோ இப்போதான் கேக் பண்ணி கட் பண்ணி முடிச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ அனுஷாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு இல்லை 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 கலாய்க்கலை, ஒரு போன விலாகு ஒரு 2-3 விலாகுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து அனுஷாவை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன்ல, நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அனுஷா வந்து இங்கே குட்டி பையன் வந்த உடனே அப்படி உல்டாவாக ஒரு கேரக்டர் சேஞ்சு, கேம் விளையாடதில்லை உண்மை. அம்மைக்கு வந்து இல்லை சப்போர்ட் அப்படிதான் நம்ம பேக் போன் ஆகிட்டா அனுஷா. அதனால நான் அவளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கேம் விளையாடுறது கிடையாது, அவளுக்கு நேரம் இல்லை விளையாடுறதுக்கு. பிள்ளைய பார்க்க நேரம் சரியா இருக்கு, பிள்ளைக்கு பாத்ரூம் கழுவி விடுறது, பிள்ளைக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது. ஒரு அஞ்சனா வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காள், அதனால ஃபுல் டேக் ஓவர். தூங்க வைக்கிறது பிள்ளைய எல்லாம் அனுஷா தான். அதனால நான் வந்து அனுஷாவை இவ்வளோ நாள் கிண்டல் பண்ணதெல்லாம் அது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சரியா அனுஷா? வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ வந்து ஒரு பெரிய அப்பா டக்கர் தான், ஒத்துக்கிறேன். சரியா? நீ சோம்பேறி கிடையாது, நீ சுறுசுறுப்பு தான், ஒத்துக்கிறேன். சரியா? ஓகே, இப்போவே தயாராகிட்டு இருக்க அனுஷா ஃப்யூச்சருக்கு வேண்டி. அப்படிதான் அனுஷா? என்ன மக்களே, அது ஐஸ் பேக். மகா என்ன பண்ணிட்டு இருக்க? தேசப்பற்றுடன் உட்கார்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது அப்புறமா உங்களுக்கு விலாகை வந்து அப்படி கண்டினியூ பண்ணுறேன். சரியா நிஷா? அப்புறமாட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆமாம் இன்னைக்கு என்ன பண்ண போற? வடுவாச்சியை காணிக்கவே இல்லை, நான் போய் வடுவாச்சியை பார்த்துட்டேன். ஸோ வடுவாச்சிக்கு வந்து கொஞ்சம் முடியல உடம்புக்கு, நெல்லுங்க ஆச்சிக்கு வந்து லைட்டாக உடம்பு சரியில்லை. ஒன்றும் வேண்டாம், நீ படுத்துக்கோ சும்மா. அதான் ஆச்சி வந்து படுத்துருக்கா. எடுதானே? ஆமாம், நீங்கள் எல்லாரும் ஆச்சி வந்து என்ன சொல்ல சீக்கிரம் குணமாயிரணும்னு எல்லாரும் வேண்டிப்பாங்க கடவுள்கிட்ட. சரியா? உங்களுக்கு ஆமாம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆச்சி சொல்லுதா. நீங்கள் எல்லாரும் வந்து ஆச்சி குயிக்காட்டு கியூர் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஆச்சி வந்து 90 வயசு ஆகிட்டான் ஆச்சி சொல்லுதா, 90 வயசு ஆகிட்டான். ஆனால் நீ ஒரு ஃபைட்டர் தான்,
நீ வந்து என்ன தெரியுமா, நான் சதீஷ் என்ன தெரியுமா சொன்னேன், ஆச்சி வந்து ஒரு ஃபைட்டர், அவளுக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் ரெண்டு நாள் அப்படிதான் இருப்பா, அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு வந்து மறுபடியும் அவ எல்லா வேலையும் திருநார் பூசிடணுமா. திருநார் கேட்டீங்களா? நான் சதீஷ் என்ன தெரியுமா சொன்னேன், ஆச்சி வந்து ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அவளுக்கு வந்து என்ன கல்யாணம் ஆனாலும் ரெண்டு நாள் படுத்துட்டு எந்திரிச்சு உட்காந்து ஜம்முன்னு காலையில போய் அவ வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொன்னேன். ஆச்சி பூசிக்கோ 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 பூசிக்கல சொல்லுவோம்ல அதே மாதிரிதான், நீ ரெண்டு நாள்ல பாரு எந்திரிச்சு மறுபடியும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவ. ஆமா அதுக்கு மேலையும் வைப்பாரு, உனக்கு இருக்குல்ல அங்கேரு ரெண்டு நாள் கழியாம இருக்கும், அதுக்கப்புறம் நீ உன் பாட்டிக்கு எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு குளிக்கிறது சாமி பாட்டு படிக்கிறது எல்லாம் பண்ணுவேன். சோ எல்லாரும் வந்து ஆச்சி வந்து குயிக்கா கியூர் ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாரும் உனக்கு வேண்டி ப்ரே பண்ணுவாங்க சரியா. என்ன சொன்ன நீ? நான் குட்டம்மாவா? மிஸ் கிளாஸ் தொடங்குங்க. மிஸ் நீங்க கம்ப வச்சுட்டு அடிக்கதான் செய்யீங்க, பாடம் நடத்த மாட்டீங்க. மிஸ் மிஸ் நீங்க ஆனா உன்னால கம்ப தூக்காதீங்க, தள்ளிக்க மாட்டீங்க. கண்ணாடி உடைக்க போறது உறுதி, கண்ணாடி தட்டிடாத. சட்னி All time favorite chutney. So, இங்க பாருங்க முருகல் தோசை அம்மா ஊத்திட்டு இருக்கா, முறுமுறு தோசை. அம்மா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சட். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிஷா வந்து என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கா, ரெண்டு பேரும் மாறி மாறி எடுக்க வேண்டிய வ்ளாக்கு. கடவுளே கடவுளே பாருங்க, ஒரு யூடியூபர் லைஃப் ஆஃப் எ யூடியூபர். ஐயோ ஐயோ நல்ல நெய் ஊத்தி யாருக்கு மாச்சிடுங்க, இப்படி சுட்டுறீங்க, நல்ல ஊத்த கூடாதா? அது கான்சென்ட்ரேஷன் மாறிட்டு பத்தியா பத்தியாட்டி, அதுக்கு நல்ல முருகல சுடாதமா, முருகும் முருகும். இது இங்க சட்னி தேங்காவும் பச்சை. அங்கே பாரு செல்ஃபி எடுக்க மாதிரி, எங்க பாரு அத எடுத்தியா? ஓ இதையா, சரி சரி. தேங்காய் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இதில் கொஞ்சம் நம்ம வெண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வரேன். நான் கூட்டி கூட்டி வைக்க, அம்மா குறைச்சி குறைச்சி வச்சுட்டு போகிறோம். அம்மா கூட்டி இருந்தாலே ஆமாம்,
அதுதான் அம்மாக்கும் எனக்கும் சோ எங்க அம்மா தாளிக்க கூடிய கடாய பாருங்க தோசைக்கல்ல அதுதான் நமக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது தோசைக்கல்ல தாளிக்கலாம் அதுக்கு போட்டு நம்ம சட்னிக்கு ஒரு கடாய் எடுப்போம் ஆமா சீந்திட்டி அழுதாது எனக்கு சம்ம நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் இதுலயே அப்படி தாளிச்சு விட்டுறலாம் பகுதம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு இத எப்படி நீ எடுத்து அதை போடுவே பாத்துட்டே இரு ஏதோ ட்ரிக் வச்சிருக்கா இடிக்கி வச்சு தட்டுவே உளுத்தம் பருப்பு மகி இங்க வா பிள்ளைகள் சாப்பிடுறதுனால வத்தல் போடுங்க ஓகே வத்தல் போடுங்க அம்மா பேக்ல போட்டுட்டா பேக்ல அவ்வா அவ காரியத்துல கரெக்டா இருப்பா பேக்ல போட்டுக்கோ போன வாட்டி இதுல பாதி பாக்கெட் எடுத்துட்டு போனா சாக்லேட் எடுத்துட்டு போய் பேக்ல அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு வரேன் அது யாருக்குமா அது பாப்பாக்கா அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ன வச்சுக்கோ எங்க வைப்ப அம்மா பேக்ல கொண்டு வை சரியா உள்ள இருக்கு அம்மா பேக் கொண்டு போய் வை என்ன சே இல்லனே இங்க வச்சுக்கோ இதல வச்சுக்கோ நம்ம போகும்போது எடுத்துட்டு போலாம் ஐயோ ட்ரிக் முடிச்சிட்டலா அண்ணா போட்டோ போட்டோ போடு போடு இப்போ இதல நான் தட்டியாச்சு என்ன ஒரு ட்ரிக் இப்போ டைரக்டா ஒரு பாத்திரத்துல போட்டுடா ஈஸியா வேலை முடியும் இத போட்டு ஆ போறோம் பொதுவா சட்னிக்கு வந்து வெண்ணி கொதிக்க வைக்க மாட்டேன் ஏன்னா கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நுரைச்சிட்டு சட்னி இருக்கும் அதனால கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி இது பண்ணால் போதும் நல்லாயிருக்கும் ஓகே சட்னி ரெடி ஆகிடுச்சு சட்னி கலக்கிட்டு வாயில் விட்டு பாரு அது கலக்கிட்டு வாயில் விட்டு பாரு எப்படி சீக்கிரம் மெல்ல தோசை ஒழுங்க விடுங்க சட்னியை கீழே போடு ஓகே நல்லா இருக்கா நைஸ் மகாக்கு பிடிக்கும் மகாக்கு அது பிடிக்கும் சரி இன்னொரு முருகன் ஒயிட் சட்னி ஃபேவரட் அவளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்மா வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு டின்னர் முடிச்சாச்சு தோசை சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அனுசா நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு ஓகே ஸோ எல்லாருக்கும் குட் நைட் பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க மகா பாய் சொல்லுடா இங்கே பார்த்து சொல்ல அவன் மூட் அவுட்டு அம்மா பாய் பாய் சாய்க்குட்டி உள்ளே தூங்கிட்டு இருக்கான் ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இந்த வ்ளாகோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்